கன்னியாகுமரி மாவட்ட அணைகளில் தண்ணீர் கணிசமாக உள்ளதால் விவசாயிகள் நம்பிக்கையுடன் கும்பப்பூ நடவு பணிகளை துவக்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 நாட்களுக்கு முன்பு கன்னிப்பூ அறுவடை முடிந்தது. கன்னிப்பூ சாகுபடியில் விவசாயிகள் எதிர்பார்த்ததை விட அதிக மகசூல் கிடைத்தது. இந்நிலையில் தற்போது அணைகளில் தண்ணீர் கணிசமாக உள்ளதால் விவசாயிகள் கும்பப்பூ சாகுபடி பணியை துவக்கியுள்ளனர். 2000 ஹெக்டேர் நிலத்தில் கும்பப்பூ நடவு பணிகள் நடந்து வருகிறது. இயந்திர நடவை விட பெண்கள் செய்யும் நடவு நேர்த்தியாக இருப்பதால் தற்போது விவசாயிகள் இயந்திர முறையை கைவிட்டுள்ளனர். குறுகிய கால நெல் பயிரான பொன்மணி ரக நெல் விதைகளை பயிரிட்டுள்ளதாகவும் இந்த ரக நெல்லை 160 நாட்களுக்குள் அறுவடை செய்துவிட முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாய பணி நடந்துட்டு இருக்குது. இப்ப நாங்க நடவு நட்டு இருக்கோம். நாங்க நடவு நடக்கூடிய இடம் வந்து பொன்மணி. பொன்மணிங்கிற இடம் இது 150 to 160 நாள் கிட்ட உண்டு. அறுவடை கழிஞ்சு 25 நாள் ஆகுது. 25 நாள்ல இப்ப நடவு நட்டு இருக்கோம். அறுவடைக்கு முந்தையே ஒரு 20 நாளைக்கு முந்தையே நாங்க நாத்து பாயிட்டோம். பாய் இப்ப 35 மேல 45 அதை புடிங்க நட்டு இருக்கோம். வேற இது இந்த பருவம் வந்து எங்களுக்கு நல்ல மழை காலமும் மழை பெய்த அணை டேம் எல்லாம் பெரியிருக்கனால எங்களுக்கு நல்ல இதாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழை பெய்து வருவதால் கும்பப்பூ சாகுபடியிலும் நல்ல மகசூல் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனா்.